பேச்சுல பல விதம் இருக்கு இல்லைங்களா. ஒரு சிலர் வந்து ரொம்ப கம்பீரமா பேசுவாங்க, ஒரு சிலர் இயல்பா பேசுவாங்க, ஒரு சிலர் கருத்துள்ள பேச்சா இருக்கும் ஆனா தெளிவா பேசாதனால அந்த கருத்து தெளிவடையாம போயிருக்கும். இது மாதிரி நிறைய விதமான பேச்சுகள் இருக்குது. இதுல அரசியல் பேச்சு அப்படின்னு ஒரு பாத்தீங்களா, அரசியல்வாதிகள்லாம் பேசுவாங்க, மேடையில ஏறி பேசுறாங்கன்னு வச்சுக்கலாம், அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி வந்துகிட்டே இருக்கும், எல்லாரும் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு பேச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாணவரும் அது மாதிரியான ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். ஒருவேளை ஒரு பிற்காலத்துல பெரிய அரசியல்வாதியாக வந்தாலும் கூட வரலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமையான பேச்சாளராக இருக்கிறார். ஒரு அரசியல்வாதியை போல பேசக்கூடிய இந்த மாணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் ஞான ஒளிவுபுரம் அங்க இருக்கக்கூடிய புனித பிரிட்டோ மேல்நிலை பள்ளி, இதில் 10 வகுப்பு பயிலக்கூடிய சார் சுபநிதி சுப்பிரமணி அப்படிங்கிற மாணவர் தான் இதனுடைய சிறந்த பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாணவருடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டுட்டு இவர் கமெண்ட் பகுதியில உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த மாணவருடைய பேச்சை இப்ப கேட்போம். இவருக்கான பரிசு என்ன அப்படிங்கறத இவருடைய பேச்சுடைய இறுதியில நாம தெரிவிக்கிறோம். நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோழிருந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் நின்று. சொல்லடி சிவசக்தியினை சுடர் முகமறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுரே வாழ்வதற்கு. என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் உங்கள் எல்லோருக்கும் பணிவான அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் பேச எடுத்திருக்கக்கூடிய தலைப்பானது மனிதம் வளர்ப்பு. முதலில் மனிதம் என்று சொன்னால் எது மனிதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மனிதம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான அவனுடைய தன்மைதான் மனிதம். ஆனால் இன்றைய உலகிலே அந்த மனிதன் மனிதனுக்கான தன்மையினையே இழந்து ஒரு ஆறாம் அறிவினையே பகுத்தறியக்கூடிய வகையில் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை பெற்றவனாக இன்றைய மனிதர்கள் பலரும் மாறிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சின்ன நிகழ்வின் வாயிலாக மனிதம் என்பது எது என்பதை உங்களுக்கு விளக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரு குழந்தையினுடைய தந்தை குடி போதையினால் தெருவோரத்திலே படுத்து கிடக்கிறார். புத்தகங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. ஏனென்றால் அந்த குழந்தை வாங்கி போற சொன்ன புத்தகம். அப்படி இருக்கிற பட்சத்திலே ஒருவர் அந்த புத்தகங்களை தான் எடுத்து கொண்டு செல்வது என்பது மிக மிக மனிதமே இல்லாத செயல். அந்த புத்தகத்தினை எடுத்து அவருடைய பையில் வைத்து அவருக்கு தண்ணீர் திருப்பி எழுப்பி விட்டு வீட்டுக்கு செல்லுங்கள் என்று வலியுறுத்தி விடுவது, அது மனிதனுடைய சிறு மனிதனுடைய செயல். இந்த மனிதத்திற்கும் மேலான செயலாக நான் பார்ப்பது எதுவெனில், அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அந்த பையிலே வைத்து அந்த நபரை உரியவர்களிடத்திலே சேர்த்து விடுவது மிக மிக மனிதம் உள்ள செயலாக, மனிதத்தை காட்டிலும் உயர்ந்த செயலாக நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட மனிதம்தான் நமக்கு இன்று தேவை. இது இந்த இடத்தில் மட்டும்தான் வருமா என்று சொன்னால் இல்லை. இதை நாம் பல இடங்களிலே பொருத்தி அதை நாம் பகுத்தறிந்து மனிதம் என்பது எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதத்தை நாம் வளர்த்து கொள்ளுதல் மிக 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 தேவையாக இருக்கிறது. புறநானூறு பாடல் ஒன்று அழகாக எடுத்துரைக்கும். பல்சாண்டீரே பல்சாண்டீரே, கணிச்சி கூர்படை கருந்துரல் ஒருவன் பிணிக்கும் காலை இயங்குவர் மாதிரி நல்லது ஆற்றாராயின் அல்லது செய்தல் ஓம்புமேன. பல்சாண்டீர்களே, நீங்கள் ஒருவருக்கு நல்ல செயலை செய்யாவிட்டாலும் கூட சரி, அவர்களுக்கு தீங்கான செயலை செய்யாதீர்கள் என புறநானூற்று பாடல் ஒரு உன்னத கருத்தை எடுத்துரைத்திருக்கும். அதுபோலதான் மனிதம் என்பது அதை ஒட்டியே வரக்கூடியதாக இருக்கும். ஒருவரிடத்திலே சென்று தீங்கு செய்வதை காட்டிலும் அவர்களிடத்திலே முடிந்தவரை ஒரு நன்மையை செய்யுங்கள் என மனிதம் வலியுறுத்தி கூறும். அதுவே மனிதமாக நான் பார்க்கிறேன். பாரதி ஒரு அழகான வாசகத்தை கூறியிருப்பான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையில் இச்சகத்தினையே அழித்திடுவேன் என்கிறான் பாரதி. பாருங்கள், பாரதியினுடைய மனிதம் அந்த இடத்திலே புலப்பட்டு தெரிய வருகிறது. ஏனென்றால் ஒரு தனி மனிதனுக்கு உணவில்லை என்றாலும் கூட உலகத்தினையே அழித்திடுவேன் என்ற மனிதம் பெற்றவனாக பாரதி இருக்கிறான். ஆனால் இதை நாம் இரு கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். ஒரு பக்கத்திலே பாரதி மனித செயலுக்காக உலகை அழித்து விடுகிறேன் என்கிறான். அது ஒரு தவறான குற்றமாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே பெரிதும் பேசப்படுவது உலகம் அழியப் போகிறது என்பதல்ல. அந்த தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்பதனால் உலகம் அழியப் போகிறது என்பதே பெரிதும் பேசப்படக்கூடிய. இது மட்டுமில்லை,
காக்கை குருவி எங்கள் சாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என பாரதி முழங்குகிறார். சின்ன காக்கை இடத்திலும் கூட ஒரு அன்பை கொடுக்கக்கூடியவனாக பாரதி இருக்கிறார். வள்ளலார் அழகாக எடுத்துரைத்திருப்பார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், நீடிய பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியலா தயர்ந்த வெற்றரை கண்டுலம் பதைத்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன் என்று வள்ளலார் வாடிய பயிரை கண்டு ஒவ்வொரு மனிதனை கண்டும் எப்படி வாடுகிறார். அவருடைய மனித தன்மை அந்த இடத்திலே மிகவும் பெரியதாக புலப்பட்டு நமக்கு தெரிய வந்தது. இது மட்டுமில்லை, பாரதிதாசன் ஒரு கவிதை இனி கூறியிருப்பார், எனக்கு மிக 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 பிடித்த கவிதை. அந்த கவிதை என்று நான் கூறுவேன். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டென்போன் சின்னதோர் படுகு போல் உள்ளம் கொண்டோம் தெருவாக்கும் பயனற்றே சிறிய விரலாக உள்ளோன் என பாரதி. இது மட்டுமில்லை, திருக்குறளிலே ஒரு அழகான பாடலிலே ஒரு சிறந்த கருத்து வந்திருக்கும். இந்த கருத்தாவது என்னவென்று சொன்னால், நல்ல செல்வந்தன் ஆனால் அவன் ஊருக்கு உதவாத செல்வந்தன் என்றால், நடு மரத்திற்கு நடு ஊருக்கிடையே விஷமுற்ற காய் பழுத்ததை போல் என வள்ளுவர் ஒரு அழகான கருத்தினை கூறியிருப்பார். இவை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு மனிதம் பெற்றவர்களாக மனிதத்தை வளர்க்கக்கூடியவர்களாக வள்ளலாரை போல் பாரதியை போல் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் உயர்ந்ததாக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என வள்ளுவன் கூறுவது போல் நம்முடைய சிந்தனையை வைத்திருப்போம், மனிதத்தை வளர்ப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு என்று பாராட்டி விடைபெறுகிறேன். நன்மை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நன்றினை நேர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.